இஸ்ரோயல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரத்துடைய ரெண்டாவது விமர்சனம் பார்த்தீங்கன்னா த கேர்ள்ஸ் ஆஃப் த வேப்பிங் விமன். இந்த பேப்பர்த்தோடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க விமர்சனத்துக்கு போகலாம். அவளின் சாபம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல ரெண்டு குழந்தைங்களும் ஒரு பொண்ணு சாவடிக்கிறான். ஏன் சாவடிக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வச்சு அந்த கதையை புரிய வைக்கிறாங்க. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறவன போனானா வீட்டுக்குள்ள விட்ட மாதிரியும் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரியும் அந்த கான்செப்டில் தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. ஹீரோயின் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டில் ஒரு அம்மா ரெண்டு குழந்தைங்களும் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஹீரோயின் இவங்க சித்திரவதை தான் பண்ணுறாங்கன்னு நினச்சி அந்த குழந்தைங்கள அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வராங்க. காப்பாற்றி கொண்டு வந்தோடனே ஒரு பேய் அந்த ரெண்டு குழந்தைங்களை காவ வாங்கிடுது. ஐயோ, இந்த குழந்தைங்க செத்து போச்சு, ஏன் செத்து போச்சுன்னு தெரியலையேன்னு விசாரிக்கும் போது அந்த அம்மா வந்து அழுகுறாங்க. ஓ, என் குழந்தைங்கள நீ தானே கொன்ன, உன்னவை தான் செத்தா அப்படின்னு எமோஷ்னலாக அழுது அவங்க ஒரு சாபம் விடுறாங்க. அந்த சாபம் தான் படத்துடைய ஸ்டோரியை பயங்கரமாக கொண்டு போகுதுங்க. என் குழந்தைங்கள செத்த மாதிரி உன் குழந்தைங்களும் அவங்க சாவடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டா தான் பேய் விளாட்டை காட்ட ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பயம்புத்துதுங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது, அள்ளு விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஒரு சீனுக்கும் ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் பேய் வர சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் பிஜிஎம் இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒரு இடத்துல கூட படம் இந்த சீன்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல விடாத அளவுக்கு அவ்வளோ பிரமாதமாக செதுக்கியிருக்காங்க. அது தொடர்ந்து பயம்புத்துற பிஜிஎம்மும் மரல வைக்கிற சிஜி ஒர்க்கும் பயங்கரமாக இருக்குது. படத்துடைய பக்க பலன்னு அதுக்கு சொல்லலாம். படத்துடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய டைமிங் மட்டும்தான். 1.5 மணி நேரம் படமா, 1.5 மணி நேரம் படமும் அவ்வளோ திகிலாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிகிற வரைக்கும் அவ்வளோ பயம்புறுத்துகிற சீன்ஸாக இருக்கும். ஒரு ஒரு சீன்ஸும் அவ்வளோ அருமையாக இருக்கும். எந்த ஒரு சீனுமே போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு சீனையும் எந்திரிச்சும் போக தோணாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அடுத்தடுத்த சீனுக்கு ஒரு ஒரு ட்விஸ்ட் வச்சு படத்தை அவ்வளோ அழகாக மூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேய்கிட்டேருந்து அந்த பசங்க தப்பிச்சாங்களா இல்லை அந்த பேய்க்கு அந்த பசங்களை காவு கொடுத்தாங்களான்றது தான் இந்த அவளின் சாபத்தோடைய படத்தோடைய கதை. படத்தை ஒரு முறையாச்சும் தியேட்டரில் போய் பாருங்கள். 100% கேரண்டி, ஃபுல் ஆர்ஆர் மூவி. எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு பயம் இல்லைன்னே சொல்ல முடியாது. அள்ளு உற்றும் சான்ஸே இல்லை. செகண்ட் ஷோ பார்த்துட்டு நல்லா வீடு வந்து சேர்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. தைரியம் இருக்கிறவங்க போய் பாருங்கள், செகண்ட் ஷோ பாருங்கள், முடிஞ்சால் தனியாக போய் பாருங்கள். படம் தரமான பேய் படமாக இருக்குது. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்க காஞ்சனா படத்தை பார்த்துட்டு யாரெல்லாம் மொக்க வாங்கியிருக்கீங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு முழு திருப்தி கிடைக்கும். அது நீங்கள் ஒரு ஹாரர் படத்தை பார்த்துட்டோன்ற நிம்மதி இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு காஞ்சனா படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சமவே கடுப்பாகும். ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும், ஹாரர் மூவி மட்டுமே இருக்கும். ஆனால் காஞ்சனா தமிழ் படம்ன்றதுனால நம்மளுடைய ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹாரர் காமெடி மூவியை அவங்க எடுத்திருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியல் இருக்குது. இந்த காமெடியாக பார்க்குறவங்கன்னா காஞ்சனா போய் பாருங்கள். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் படம் பார்க்கணும், ஒரு பேய்திகளோடு வரணும்னு நினைக்கிறவங்க அவளின் சாபத்துக்கு போங்க. போய் 1.5 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பயத்தோடு தான் வீட்டுக்கு வருவீங்க. அதுக்கு மிஸ்டர் ஒயிட் கேரண்டி. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்திட்டு போங்க. இந்த வாரம் 4 வீடியோ ரிவ்யூ பண்ணலான்னு யோசிச்சிருந்தோம். பட் ஆனால் காஞ்சனான்ற ஒரு பெரிய மூவி வந்ததுனால இங்கே ஒரு 2 சின்ன படங்கள் அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. மெஹந்தி சர்க்கஸும் வெள்ளை பூக்களும் ரிவ்யூ எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு போட முடியுதா பார்க்குறேன். இல்லாத பட்சத்தில் நெக்ஸ்ட் வீக் அவெஞ்சர்ஸோடு வந்து உங்களை பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீக் அவெஞ்சர்ஸோடு பார்க்கலாம். அவெஞ்சர்ஸ் என்கேமோடு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே. Bye 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 bye.